இன்னைக்கும் ஏழை குடும்பங்களையும் கிராம பொருளாதாரத்தையும் சுமக்கும் முதுகெலும்பாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தன் திறனைக்கேற்ற பணிபுரிந்து பொருளீட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அவருடைய தாய், சகோதரி, மனைவி என அந்த ஆணின் வீட்டு பெண்களுடைய பல மணி நேர உழைப்பு மறைஞ்சிருக்கு. ஒரு ஆணுடைய வெற்றிக்காகவும் தங்கள் குழந்தைகளுடைய கல்வி உடல்நலம் காக்கவும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பெண்கள் உழைச்சிருப்பாங்க? அதுக்கெல்லாம் ஊதியம் கணக்கிட்டு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பது? ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சில சாதாரணமா சொல்லிடுவாங்க. உங்க மனைவி வேலைக்கு போறாங்களான்னு கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாம வீட்டில் சும்மாதான் இருக்காங்கன்னு சில சொல்லுவாங்க. வீட்டில் சும்மாவா இருக்கீங்க நீங்க? வீட்டில் பெண்களால் சும்மா இருக்க முடியுமா? வீட்டில் பார்க்கிற வேலைகளை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனா மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும் உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். தாயின் கருணை, மனைவியின் உறுதுணை, மகளின் பேரன்பு, இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா அதை விட வேறு செல்வம் தேவையில்லை. உண்மையில் உலக வழிநடத்துறது தாய்மையும் பெண்மையும் தான்.